ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் த லெஜண்ட் அந்த படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜேடி ஜேரி இயக்கியிருக்காங்க, ஆர்ஜிராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு, வேல்ராஜ் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். படத்தோட ப்ளஸ் பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் ஸ்டன்ட் சீக்வன்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஆர்ஜ் ராஜ் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் தரமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்தில் வந்து இன்னும் என்ன நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னென்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் அண்ணாச்சிட்டு நல்ல வேலை வாங்கியிருக்கலாம் டேரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சில சீக்வன்சஸ்லாம் ரொம்ப நார்மலாக இருந்தது, அது இன்னும் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல்னஸ் தெரிஞ்சுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 hour 40 minutes டியூரேஷனை கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியிருக்கணும். ஒரு சில சீக்வன்சஸ்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தால் 2.5 hours இல்லை 2 hour 20 minutes அப்படின்னு இந்த படத்தை வச்சுருக்கலாம். ஸோ அது ஒன்று. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டர் வருது, அந்த கேரக்டர் எதுக்கு வருது போகுது அப்படிங்கிறதே தெரியல. அந்த கேரக்டருக்கான அழுத்தம் ஒரு சில கேரக்டரில் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா, படத்தில் ஸ்க்ரீன் பிளே அங்கே இங்கே சொதப்பலாக தான் இருக்குது. 2-3 twists கடைசியில் காட்டுறாங்க, பட் அதெல்லாமே ப்ரிடிக்டபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்கேலில் பண்ண ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூ கொண்ட ஒரு படம் தான் இது. விவேக் சாரோட காமெடிலாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அவரோட வாய்ஸ் ஓவர் டப்பிங் மட்டும் கொடுக்காம அவரோட பேசியிருப்பார்ல அந்த ஷூட்டப்போ, அதே வச்சுருக்காங்க. அதுக்கு மிக்க நன்றி. ஆனால் அவரோட வாய்ஸில் கேட்க நல்லா இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக ஒரு சுமாரான படம் த லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரொடக்ஷன் வேல்யூ ஹையாக இருந்து கிராண்டியூராக இருந்தாலும் விஷுவல் ட்ரீட்டாக இருந்தாலும் ஒரு சில பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நார்மலாக இருந்ததுனால இந்த படம் சுமாரான படம் அப்படின்னே தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25. நீங்கள் ஆர்ஜ் ராஜ் ஃபேன்ஸ் இல்லை ஸ்டன்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். மற்றபடி படத்தில் பெருசாக எடுத்துக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ் நல்லா இருக்குது, மற்றபடி வெறும் பெருசாக இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.